அனைவருக்கும் வணக்கம். மங்கையர் மலர் வாசகர்கள் அனைவரையும் லஞ்ச் வித் மங்கையர் மலர் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கஷ்டமானதையும் இஷ்டமானதாக்கி கொள்ளும் லாஜிக், இதை பத்தி தான் பேச போறோம். பொதுவாக நம்ம வீட்டில் ரெண்டு ஷெல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு ஷெல்ஃபில் நம்ம என்னென்னா நம்ம அடுக்கி வச்சிருப்போம், புத்தகங்கள் அடுக்கி வச்சிருப்போம், அப்புறம் பத்திரிகைகள் நம்ம படிக்கிற பத்திரிகைகள் அப்படியே படிச்சுட்டு அங்கேயே வச்சுருப்போம், காஃபி குடிச்ச டம்ளர் அங்கே வச்சுருப்போம், அப்புறம் தலைவாரிண்ட சீப்பை வச்சுருப்போம், ஐபேட் வச்சுருப்போம், டேப்லெட் வச்சுருப்போம், செல்ஃபோன் ஸ்டாண்ட் வச்சுருப்போம், பென் ஸ்டாண்ட் வச்சுருப்போம். இந்த மாதிரி நமக்கு கைக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து அந்த ரெண்டு ஷெல்ஃப்லேயும் நம்ம வந்து பரத்தி வச்சுருப்போம். ஒரு ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே கிடைக்கிற இடத்துல அப்படி அப்படியே வச்சுருப்போம். ஸோ இதனால் பார்க்கறதுக்கே நமக்கு சோர்வாக இருக்கும். ரெண்டு ஷெல்ஃப் இல்லை, நாலு ஷெல்ஃப் இருந்தாலும் இதே கதி தான். ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஷெல்ஃப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஷெல்ஃபுக்குள்ளேயே நம்மளால் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட முடியும். அதாவது வந்து ஒரு ஷெல்ஃபுக்குள்ளேயே நம்மளால் புத்தகங்களை வந்து ஒரு புத்தகங்கள் பத்திரிகைகள் அதுக்கு பிரிண்ட் ஸ்டாண்டு அல்லது டேப்லெட் ஐபேடு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே அந்த ஒரு ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு ஷெல்ஃபுக்குள்ளேயே நம்மளால் நீட்டாக வச்சுக்க முடியும். ஆர்கனைஸ் பண்ணோம்னா நம்ம நீட்டாக வச்சுக்க முடியும். இதே லாஜிக் தான் நம்ம செய்கிற வேலையிலையும். பொதுவாக பார்த்தா 24 மணி நேரம் வந்து பத்தே பத்தாது. வீட்டில் இருந்தோம்னா 24 மணி நேரத்துக்கு 24 மணி நேரத்துக்கு வேலை இருந்துனே இருக்கும். அதுவும் பொதுவாக பெண்களுக்கு வந்து 24 மணி நேரம்னா 48 மணி நேரத்துக்கான வேலை அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து தன்னோட வேலை நேரத்தோடு சேர்த்து அந்த வீட்டு உறுப்பினர்களோட வேலை நேரத்தையும் அவங்க சுமக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த 24 மணி நேரங்கிறது பத்தவே பத்தாது அவங்களுக்கு. ஆனால் வேலைக்கு போகிற பெண்களை பாருங்களேன், கரெக்டாக வந்து காலம்பரை 9 மணிக்குள்ளே தனக்கும் தன் கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் காலம்பரை டிஃபன் மத்தியானம் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயார் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங்க்கு முடிஞ்சால் ஈவினிங்க்கும் டிஃபனுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. எல்லாமே வந்து அவங்க மைண்டுக்குள்ள ஒரு டைமர் ஃபிக்ஸ் ஆகிடும். 4 மணி நேரம் காலம் மார்னிங் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 9 மணிக்குள்ளே 4 மணி நேரம் இருக்குது. அந்த 4 மணி நேரத்துக்கு டைமர் ஃபிக்ஸ் ஆகிடும் தானாகவே. அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே பரபரன்னு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாகவும் வேலை செய்வாங்க, அசுர வேகத்தில் வேலை செய்வாங்க, அதே சமயம் நேர்த்தியாகவும் வேலை செய்வாங்க. ஆனால் அதுவே அவங்க வந்து ஒரு சண்டேயில் வந்து அவங்களுடைய வேலை நேரத்தை இப்படி அவங்களால ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த சண்டேங்கிறது ஒரு சோம்பலான ஒரு நாள். இது அன்றைக்கி எல்லாருமே லேட்டாக எழுந்திருப்பாங்க, இஷ்டத்துக்கு குளிப்பாங்க, இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சண்டே மட்டும் அவங்களால வந்து நேரத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த 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 டைமருக்குள்ளே நம்மளால் அந்த குறிப்பிட்ட வேலையை வந்து நம்மளால் முடிச்சிட முடியுங்கிறது தெரியுது. சரி, இதே லாஜிக்கை வந்து நம்மளுக்கு அவ்வளோவா பிடிக்காத வேலையை செய்யறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது நம்ம நிறைய வேலைகள் செய்வோம், ஆனால் சில வேலைகளை செய்யறதுக்கு மட்டும் நமக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது, இல்லை நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி வேலைகளை கூட இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். எப்படின்னா, நம்ம ஈவினிங் வந்து ஒரு சினிமா புக் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சினிமா 6 மணி ஷோ. அப்போ அந்த 6 மணிக்குள்ளே நம்ம வந்து ஒரு நமக்கு அவ்வளோவா பிடிக்காத வேலையையோ அல்லது ஒரு கஷ்டமான வேலையையோ செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வைராக்கியத்தோடு ஆரம்பித்தோன்னா அந்த வேலையை வந்து அந்த குறி அன்றைக்கி சீக்கிரமாகவே முடிச்சிட முடியும். நம்மளால் அந்த ஈவினிங் சினிமாவுக்கு போகிற கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளால் முடிச்சிட முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, சினிமாவுக்கு போகிறதுங்கிறது நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஈவினிங் வந்து சினிமாவுக்கு போக போகிறோம், நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மனசுக்கு வந்து ஒரு போக்கு காட்டி அந்த வேலையை வந்து நம்ம முடிக்க வைக்கிற டெக்னிக் இது. அதாவது குழந்தைகள்கிட்ட பாருங்களேன், நீங்கள் வந்து சின்ன குழந்தைகள்ட்ட அம்மாக்கள் வந்து போக்கு காட்டுவாங்க. அதாவது நீ 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுன்னா உனக்கு வந்து கேம்ஸ் விளையாட கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்து அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டு கேம்ஸ் விளையாட போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மைண்டுக்கு வந்து நமக்கு ஒரு போக்கு காட்டி நம்ம வேலையை முடிச்சுக்க முடியும். ஒரு வேலையில் ஆசையை தூண்டி மற்றொரு வேலையில் டைமரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ரெண்டு வேலையுமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்மளால் முடிச்சிட முடியும். இது வந்து அலுவலகம், வீடு இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடியது, எல்லா வயதினருக்கும் பொருந்தக்கூடியது. அதாவது ஒரு வேலைக்கு டைமரை ஃபிக்ஸ் பண்ணிப்போம், அதுக்குள்ளே அந்த வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிப்போம். ஸோ இந்த லாஜிக் வந்து நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோன்னாக்க நம்மளால் வந்து எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையை கூட நம்மளால் சீக்கிரம் முடிச்சிட முடியும், ஜமாயிச்சிட முடியும். சரி, வேலைன்னு சொல்லிட்டு நம்ம எப்போயுமே சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் சிரிக்கலாமா, சிரித்து பேசலாமா? 2003 மங்கையர் மலரில் தென்கட்சி போ சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய சிரிக்கலாம் சிந்திக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். 2003 மங்கையர் மலர் எனக்கு எப்படி கிடச்சதுன்னு பார்க்குறீங்களா? 2003 மங்கையர் மலர் மட்டும் இல்லை, கல்கி, மங்கையர் மலர், கோகுலம் இந்த பத்திரிகைகளோட முந்தைய வருஷங்கள் பல வருஷத்து புத்தகங்களையெல்லாம் கல்கி online.com வெப்சைட்டில் கலஞ்சியம்ங்கிற பகுதியில் சேகரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி.
சரி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன அந்த நகைச்சுவை விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். படித்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வார்த்தையிலேயே அதை படித்தாதான் வந்து அது சுவாரஸ்யமாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், என்னுடைய இல்வாழ்க்கையில் என் மனைவியோட ஒரே ஒரு தடவை தான் சண்டை வந்திருக்கு. எப்போன்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு மறுநாள்னார். அதுக்கப்புறம் சண்டையே வரலையான்னேன். இல்லைன்னார். அது எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆரம்பித்த அந்த முதல் சண்டையே இன்னும் முடியலையேன்னார். அதாவது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவர் நகைச்சுவையாக சொல்வார். இன்று ஒரு தகவல்ங்கிற நிகழ்ச்சி வந்து அவர் ரொம்ப பிரபலம். அவர் நடத்திய அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரபலம். ஒரு ஒரு நாளும் ஒரு சீரியஸான மேட்டரும் இருக்கும், ஒரு நகைச்சுவையான மேட்டரும் இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த லஞ்ச் வித் மங்கையர்மலை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். விடைபெறுவது காம்கேர் புவனேஸ்வரி. www.kalkionline.com